சரி அப்ப இரு, இப்ப தானே தூக்கி வச்சேன். விளங்குதில்ல ஒன்று, கீழே பனிப்பட்டவையே ஒழுங்காக விளங்குதுடாது. நம்மளுக்கு கொண்டு போவியா? வசதி பிடிக்கும், எப்படி விலங்க வசதி பிடிக்கும். சரி மூன்றாட்டு கொண்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வாய் கட்டெல்லாம் மூடி தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பெட்டி. இப்போ என்ட்ரன்ஸை வந்து ஃபுல்லாக மூடி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரன்ஸ் வந்து திறக்க போகிறோம். இப்போ தேனி வந்து திறக்கிறது ட்ரை பண்ணோம், கடிச்சு கடிச்சுக்குது. ஸோ நம்ம இப்போ மேலே மூடி வச்சுருக்க இந்த துண்டை அப்படியே ஒதுக்கிட்டு பாருங்க, இது கொஞ்சம் சீனி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்ட்ரன்ஸை டக்குன்னு திறந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போட போகிறேன். முதல்ல கொஞ்சம் போல் ஒரு ஓரத்தில் திறப்போம், அது பிறகு மற்ற எடுத்து திறக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இப்படி வெளியே வரது தடுமாறுது.
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹவர் கழித்து தேன் பெட்டி வாய் கட்டை வந்து திறந்து விட்ருக்கோம். நீ பாருங்கள் எப்படி வெளியே வந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ எல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளுக்கு போயிடுது. ஒரு பக்கெட் ஃபுல்லா மணலும் ஒரு பக்கெட் ஃபுல்லா மெட்டலும். அப்படியே போட்டு மெட்டலை ஃபுல்லா குழச்சி கொண்டு வந்து இந்த குழி கொட்டி இந்த தூணை ஃபுல்லா நேரா வச்சு இது கொட்டிட்டோம்னா இன்னைக்கு ஒரு தேன் பெட்டி வச்சிடலாம். இங்கே எடுத்து வந்து வச்சு பிச்சுக்க அங்கே வந்து கொட்டுங்க. நாங்கள் கண்டாக்கு கொஞ்சம் வை அவ்வளவு கூட 4 கிலோ முக்காவாசி போட்டு காவாசி வை. மெதுவாக போடு, இல்லாடி மூஞ்சலெல்லாம் தூசி வரும். இப்போ அழகாக எடுக்கணும் சொப்பினு. முதல்ல கொஞ்சம் போல் கீழே போட்டோம்னா கரையும் பிடிக்காது.
இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம்னா எறும்பு போகாது, அதனால நல்லா குத்தி இறுக்கி வச்சுருந்தது. கிட்ட கொஞ்சம் காட்டு சிமெண்ட்டு. ஸோ இது மாதிரி நல்லா கொங்கிட்டு போட்டு நான் வந்து பழைய மேலே கொஞ்சம் தூக்கி காட்டு வேணுங்க. அதை பார்த்து நான் வந்து பழைய பூக்கத்தொன்று எடுத்திருக்கேன். ஸோ ஓகே மக்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மூணு ஃப்ரேம் கொண்டிருந்தோம். ஸோ அது மூணு ஃப்ரேமையும் ஒவ்வொரு ஃப்ரேமை பிரித்து மூணு பாக்ஸு போட்டு இப்போ பிரித்து வச்சுருக்கோம். ஸோ மூணு கோயின் உருவாகி மூணு பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்ம வந்து செஞ்செடுத்தது உங்களுக்கு தெரியும். வேறு இப்போ இதில் வந்து தேனி வந்து போயிருக்கு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது நல்லாயிருக்கு. மற்ற ரெண்டு பாக்ஸையும் அவங்க நம்ம போட்டு போய் காட்டி வாங்கப்போம். ஸோ ஓகே மக்கள், அப்படியே நம்ம ஒன்றுக்கு போனோம்னா அந்த பெட்டி இருக்கீங்க பாருங்கள். மொதல் மொதல் அன்றைக்கி வந்து பிரித்து ஒரு ராட்டை பண்ணி வச்சுட்டு மிச்சம் ரெண்டு ஃப்ரேமை வந்து கொண்டு இதில் வச்சேன். இதில் வச்சு என்ட்ரன்ஸ் இந்த சைடு திருப்பி வச்சேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தேனி வந்து போய் பழகின பிறகு மறுக இதிலேருந்து ஒரு ராட்டை எடுத்து அப்படியே இந்த பெட்டிக்கு வச்சேன். ஸோ இந்த பெட்டிக்கு வச்சு இதில் என்ட்ரன்ஸு இந்த சைடு திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இதில் ஒரு ராட் இருக்குது, இதில் ஒரு ராட் இருக்குது. ஓகே,